இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இந்த பவுலடிகளார் திருசோதனைக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5:16 எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள், தொடர்ந்து இடைவிடாது செவியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்புக்குரிய இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த வேளையிலே இசையா இறைவாக்கினர், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைய அறிவிக்கவும் ஆண்டவர் அருளும் ஆண்டினை அறிவிக்கவும் கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இறைவன் ஆண்டவருடைய அந்த அபிஷேக வார்த்தைகளை அறிவிக்க நம் மூவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம் ஒருவரையும் கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். எனவே இந்த நாளில் இறைவன் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்வோம். ஆண்டருடைய கரங்களில் நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம் என்பதை நினைச்சு நம் ஆண்டருக்கு நன்றி சொல்வோம். இது அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி என்பது காசு பணத்தில் அல்ல, மாறாக ஒருவரை உண்மையாக மனசார நேசிப்பதில் இருக்கிறது என்பதை அந்த இளைஞன் சொல்வதை நான் பார்க்கிறோம். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை சூழல, இந்த உலகத்தில் பணம் தான் எல்லாம், காசு பணம் வசதி வாய்ப்பு எல்லான்னு அலைகிற செல்கிற நம்ம சமுதாயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய மனநிலை என்ன என்பதை நாம் சீதூக்கி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். அண்ணே, அணுவை தவிர வேற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுண்ணே. ஏழை எரிச்சல் பண்ற 100 சவர நகை, கார், பங்களா, சொத்து, சுகம் எல்லாமே செத்து வரனா வரும்போது ஏட்டா தம்பி அப்படி பண்ணிட்டு இருக்க? 100 சவர நகை உன் பொண்டாட்டி தான் போட்டு வந்தா, இப்ப என்ன பண்றா? தூக்கி போட்டு மிதிக்கிறா உன்னை. என்னை பத்தி விடுறா, என் வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்காக நான் பார்த்துருக்குற பொண்ணு லட்சணமா பணத்தோட வராடா, ஆனால் நீ பார்த்துருக்குற பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளிடா. அவகிட்ட என்னடா இருக்கு? அன்பு இருக்குனே. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 3 ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு. கிறிஸ்து பிறப்பு நெருங்கி வருவது நமக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு புற மகிழ்ச்சியாக இல்லாமல் அக மகிழ்ச்சியாக அமைந்திட இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கிறார். அமெரிக்காவிலே சுசன் என்ற ஒரு பெண்மணி திருமணமாகி தன்னுடைய 2 குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார். அவர் எழுதிய செய்தி துக்கத்தை தந்ததை விட ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அப்படி அவர் என்ன சொன்னார்? இவருடைய கணவர் 2 வாரங்களுக்கு முன் ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார். அந்த துன்பம் இவரையும் இவருடைய குழந்தைகளையும் ஆறா துயரிலே வீழ்த்துவதற்கு முன்பாக திடீரென இவர் மயக்கம் போட்டு விழுகிறார். மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அந்த பெண்மணிக்கு பிளட் கேன்சர் இருப்பதும், அதுவும் அது ஃபைனல் ஸ்டேஜ், இறுதி நிலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பெண்மணி எழுதிய வார்த்தைகள், வாழ்க்கை துணை என்னை விட்டு போய்விட்டது, எனது இரத்த புற்று நோயின் கொடுமை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் என்னை வாட்டுகிறது, என் குழந்தைகளை பற்றிய கவலைகள் வேறு, நான் நம்பிக்கையுடன் இருக்க எந்த முகாந்திரம் இல்லாத நிலையில் இருப்பதாக உணரும் அதே வேளையில் ஏதோ ஒரு சக்தி நம்பிக்கையுடன் இருக்கவும் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் வாழவும் தூண்டுகிறது. So I choose to rejoice in the midst of darkest things. நம்பிக்கையுடன் மகிழ்ந்து வாழ முடிவெடுத்த சுசன் பல கீமோக்கள் எடுத்து தன்னுடைய பணியை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே காரணம், நான் தனியாக இந்த துன்பங்களுடன் பயணிக்கவில்லை, இயேசு என்னோடு பயணிக்கிறார்.
அன்புக்குரிய, அன்று மக்கள் பரிசேயர் படை வீரர் கேட்டது போல மக்கள் திருச்செவிடம் இன்று கேட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருச்செவியுடைய பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். நீங்கள் மகிழுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மகிழுங்கள். அண்மையிலே புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து மகிழும் வண்ணம் உங்களுடைய அன்பை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய ஜெபத்தை, ஏன் உங்களையே நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த பவுலடிகளார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். மிக மிக முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவரோடு இணைந்து எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இணைந்திருப்பது என்ன? சமூக வலைதளங்களிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் டாக், இரண்டு மொபைல் வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்க என்ன தேவை? இயங்கு தளம், பேட்டரி, இணை சேவை, இரண்டு பேருடைய தயார் நிலை, இவற்றிலே ஒன்று குறைந்தாலும் ஒருவர் மற்றோடு இணைய முடியாது. ஆண்டவரோடு எப்படி இணைவது? ஜெபம் என்று சுருக்கமாக சொல்லிட்டு போய்விட முடியாது. ஜெபத்தையும் தாண்டி ஒரு இணைப்பு. எல்லாவற்றையும் இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்க முடியுமா? நமக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வேதனை வந்தாலும், வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்ப துயரங்களிலே நாம் தவிதவித்தாலும் அந்த கஷ்டத்தில் கூட ஆண்டவருடைய உடனிருப்பை, அது இறைவனுடைய வெளிப்பாடாக நம்மால் பார்க்க முடியுமா? இரண்டாவதாக, இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய உரையாடலே இது தேவையில்லாத கவலை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். கவலை இல்லை, உண்மையிலே தேவையில்லாத கவலைகள் இருக்கிறதா? இல்லை, கவலைகள் எல்லாமே தேவையற்றதே. இன்று நல்லா வேலை செய்யணும்னு நம்ம வந்து கம்ப்யூட்டரை நாம் திறக்கிறோம், பார்த்த பிறகு அதை ஏன் இப்போ திறந்தோன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அறிவெல்லாம் கடைந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்தை பாதுகாக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்கின்றோம், கடந்த வாரம் பாலைவனத்திலே ஒலித்த குரல் இந்த வாரம் யோதான் நதிக்கரையிலே ஒலிக்கிறது. யூதர்கள் குருக்களையும் லேவிகளையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் மெஸ்ஸியா அல்ல, நான் ஒரு குரலாகவே அனுப்பப்பட்டேன், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவருடைய நிற்கிறார், அவர் எனக்கு பின்பு வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. தன்னையை தாழ்த்தி கொண்டு ஒரு குரலாக அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலையிலே மகிழ்ச்சியாக இருந்தவர் திருமுழுக்கு யோவான். அன்புகளே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை உண்மையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சிக்கும் இன்பத்துக்கும் வித்தியாசம் என்ன? மகிழ்ச்சி என்று சொன்னால் மகிழ்ச்சி அகம் சார்ந்தது, அது மனம் சார்ந்தது. அதே நேரத்தில் இன்பம் என்பது உடல் சார்ந்தது. இந்த இன்பம் கடந்து போகும். இந்த வியாபார உலகத்திலே நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இன்பத்தை தரக்கூடியது, ஆனால் மகிழ்ச்சியை தரக்கூடியது கிடையாது. மகிழ்ச்சியை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல் வகை அரசர்கள் வகை. மகிழ்ச்சியை முதல்ல தங்களில் கண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியை மற்றவருக்கு கொடுப்பவர்கள். இரண்டாவது வகை வணிகர் வகை. இந்த வணிகர் வகைனா என்ன? முதல்ல நீ கொடு, அப்புறம் நான் தருகிறேன் என்று பேரம் பேசுபவர்கள். இந்த மகிழ்ச்சியுடைய இரண்டாவது வகை. மூன்றாவது வகை பிச்சைக்காரர் வகை. என்னிடம் ஒன்றுமில்லை, நீதான் தர வேண்டும் என்று மற்றவிடம் மட்டும் பெற நினைப்பவர்கள். ஜான் பவுல் என்ற உளவியல் அறிஞர் மகிழ்ச்சி என்பது ஒரு உள்மன வேலை என்று சொல்வார். ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப். இந்த மகிழ்ச்சி உருவாக்க அவர் 10 வழிமுறைகளை கொடுக்கிறார். முதலாவதாக, நம்மை நாமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, அப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி இருக்கும் நிலையை விடுத்து இல்லாத ஒரு நிலைக்காக தாவ நினைக்கும் போது அந்த மகிழ்ச்சியை நாம் இழக்கிறோம். இது நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வுக்கு நாம் தான் பொறுப்பு. நம்மை மிஞ்சி எதுவுமே நடப்பதில்லை. நடக்கிற நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமே நாம் பொறுப்பேற்க வேண்டும். மூன்றாவதாக, உடல் மனம் சிந்தனை ஒருங்கித்த. இந்த மூன்றையும் ஒருங்கிக்க நான் கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி விரக்கும்.
நான்காவதாக நம்முடைய வாழ்வை ஊக்கச் செயலாக மாற்ற வேண்டும். இந்த ஊக்கச் செயல் என்ன? அன்பு. அன்பு மட்டும்தான் ஊக்க மருந்து. அன்பு இருக்கக்கூடிய இடத்துலே நிச்சயமா மகிழ்ச்சி இருக்கு. இதைத்தான் நாம் இன்று பார்த்த அந்த நிகழ்வு பார்க்கிறோம். அந்த இளைஞருக்கு உண்மையிலே அன்பு இருந்ததுனால தன்னுடைய டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நாம் பார்க்கிறோம் அங்கே உண்மையான மகிழ்ச்சி இருப்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக நம் கூட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். இவ்வளவுதான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து என்னால் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும், என்னிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து நாம் நம்மிடமிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆறாவதாக விடாமுயற்சியுடன் கூடிய ஒரு தேடல். புதிய ஒருத்தையை பற்றி நாம் தேட வேண்டும். ஏழாவதாக நிறைவை அல்ல வளர்ச்சியை பார்க்க வேண்டும். அடுத்தவங்க கரெக்டாக இருக்கணும், அப்போதான் அவங்க கூட பழகும் என்றல்ல. எல்லாரிடமும் நிறைவுரைகள் இருக்கின்றன. எல்லாருமே பலவீனமானவர்கள் தான் என்ற ஒரு நிலையிலே அனைவருமே நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவார்கள் என்று ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அங்கே மகிழ்ச்சி பிறக்கும். எட்டாவதாக பழகுவதிலே இனிமை. ஒன்பதாவதாக நம் இருப்பவற்றை வைத்து நாம் கொண்டாட வேண்டும். நம்மள நிறைய பேர் இல்லாதவற்றை வச்சு என்னை பற்றி நாம் கவலைப்படுவோம். மற்றவங்களை பார்த்து மற்றவங்களோடு நம்ம கம்பேர் பண்ணி நம்மளை இருக்கிற அந்த மகிழ்ச்சியை தொலைப்போம். இறுதியாக இறைவனோடு உள்ள தொடர்பு. நாமும் அவரை போல மாற அவர் நம்மை போல வந்தார். இதுதான் அந்த செய்தியும் கூட. நாம் அவரை போல மாற அவர் நம்மை போல வந்தார். நாமே நம் போல மாறாத பொழுது அவரை போல எப்படி நாம் மாற முடியும்? அன்புக்குள்ள இந்த 10 குணநலங்களையும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் மாறாத பொழுது நாம் எப்படி நாம் அவராக மாற முடியும்? எப்படி அந்த உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? மகிழ்ந்தால் மட்டுமே முடியும். இனி அன்புக்குரியவர்களே, இந்த திருவரைய காலத்தின் இந்த 3 ஞாயிறாக இன்று இந்த மகிழ்ச்சியை நாம நம்மிட வைப்பது மட்டுமில்லை, மாறாக இந்த மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். நம்முடைய பிரசனம் ஒரு ஆசுவாத்துக்குரிய ஒரு பிரசனமாக இருக்க, இது இந்த வாரத்தில் திருமுழுக்கு யோவானை பற்றி இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்தித்து தியானிக்கிற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கை சூழல இந்த திருமுழுக்கு யோவானை போல எளிமையாக தாழ்ச்சியாக மற்றவர்களுக்காக நம்மையே தாழ்த்தி மற்றவங்களுடைய உயர்வுக்காக மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம விட்டு கொடுத்து நாம் வந்து ஒருபடி நாம் அவங்களுக்காக செல்கிற பொழுது நிச்சயமாக வாழ நேசு நம்முடைய பக்கத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இதயத்தில் நம்முடைய வீட்டில் நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழல பிறப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் பக்தியோடு ஜெபிப்போம்.
எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.